ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, பெனடில் காப் சிரப் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, இந்த மருந்தை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த மருந்தினுடைய பயன், பெனிஃபிட்ஸ் என்ன என்பதை தெரிஞ்சுப்போம். இது இரும்பல் மருந்து. இது வறட்டு இரும்பல் இல்லை கோல்டுக்கான இரும்பல் கிடையாது. இது பொதுவாக ஏற்படக்கூடிய ஒரு இரும்பலுக்கான மருந்து, ஒரு நார்மலான காப் சிரப். இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு குளிர் ஜுரம்னு சொல்லுவாங்க, உடம்புக்குள்ளேயே ஜுரம் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு நடுக்கம் இருக்கும், அதுக்கு பயன்படுத்துறதுக்கும், அலர்ஜி ரியாக்ஷனுக்கு பயன்படுத்தவும், கோல்டு மற்றும் தொண்டை அரிப்பு, இரும்பல் மற்றும் தும்பல் ஆகியவற்றுக்கு இந்த மருந்து வந்து பயன்படுது. இந்த மருந்தை எடுத்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகம் வந்து வீங்கி போதல், அலர்ஜி ஏற்படுவது, குமட்டல், வயிற்று வலி, அப்புறம் மூச்சு விடுதல கொஞ்சம் சிரமம் ஏற்படுவது, டயர்டாக ஃபீல் பண்ணுறது, மயக்கமாக இருக்கிறது, அப்புறம் இவை தான் இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. அடுத்து இந்த மருந்தை யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க எடுக்கக்கூடாது, அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க, வண்டி ஓட்டுறவங்க மற்றும் சிறுநீரக கோளாறு இல்லைனா கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டவங்க இந்த மருந்தை எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பண்ணிவிட்டு இந்த மருந்தை எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மருந்தை எப்போ சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நோயினுடைய தன்மைக்கேற்ப, உங்களுடைய வயதுக்கேற்ப இந்த மருந்தினுடைய அளவு, டோசேஜும் டைமிங்குமே சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் உங்களுடைய நோயினுடைய தன்மைக்கேற்ப இந்த மருந்தினுடைய அளவை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.